இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன், இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு ஆனி என்னடா சுபத்துல குடையற? இல்ல ஆனி இருக்கு, யாரு இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதா? இல்ல பவளா ஆனி எப்படி குடு மூஞ்சிய மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையன் ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது, அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில் இப்படி குப்புறு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ, என்ன வேலை இது? போய் அவள பாசமா பழகிற இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி என்ன வச்சுக்கிட்டு இருக்க? நீ மூணு வேலை கொட்டிக்கிற, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க, போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாதே. பாப்பேன். பேச கூடாதே. பேசுவேன். பேசு. ஆனா ஏதோ கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக தப்பா வேற பேசுறியா? அப்ப யார விட்டா இருக்க? என்ன என்ன
இது ஒரே புழுக்கம் இருந்தது, அதான் குளிச்சுட்டு வரலாம்னு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லே குளிக்க மாட்டேன், அது குளிர்ல ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறது நீ யாரு? அன்பே ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணை உன் கையை எடுத்து வீசு. சாம்பாரில் உரிய போண்டாவை போல் தண்ணீரில் உரிய உன்னுடைய கைகள் சொதபுதோ என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கரியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தனா, திடீர்னு உங்களை பார்த்தா உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன எனக்கு என்ன டிஸ்மிஸ் ஆன எனக்கு என்னயா? எப்ப இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ. அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன், நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அடடே, பொண்ணு யாரு, கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பாத்திருக்கேன், ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பாக்குறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 ரூபீஸ் இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு, அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி கிளம்பு, இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்ட டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்த. டேய் ஏண்டரே ஏண்டரே, வீட்ல வச்சிருந்த இடியாப்ப மாவு எடுத்து கோலமா போடுற. அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அரே அரே, என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறிய? ஒருவேளை கேரளாவில இடியாப்ப மாவுலதான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு, காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது, பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டுதான் இருக்கேன், வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்றேன், வாய் உள்ள போங்க. உங்க அம்மையை அடிக்குவோ? எங்க அப்பா அடி வாங்கறதா நீ பாத்த இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்ன அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயிப்பிச்சு. பாண்டி என்ன அழுதுகிட்டே போகுது, என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோபமா இருக்காங்க, உன்ன வேற கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஒரு துடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேக்குறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் துடப்பம் இருக்கும், அவரு தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணு கிட்ட கனவுலதான் பேசின மாதிரி. அம்மா அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல.
என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு, சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும். இடியாப்பா மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி ஏன் வந்தது வாங்கி எடுக்கல? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன் பத்திரியா உனக்கு. தம்பி விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருட்டு தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியது. ₹300 கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நண்டாயா? திருச்சி அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீல அவன சொல்லுவா கழுத்துற கதை போயா? மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே. அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி, அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண், பணிக்காரியானாலும் நீ என்ற மோகனவல்லி. பணிக்காரி பிரேமம்மே, ஞான் என்னை பவளக்குன்னோ, சி பிரேமிக்குன்னோ. பணிக்காரியானாலும் நீ என்ற மோகனவல்லி. கடலின் அக்கர போனோரே, காணாம் பொன்னின போனோரே, போய் வரும் போல் எந்து கொண்டு வரும். இவ ஏன் இன்னும் வரல? இவனு குடும்பம் எல்லாம் வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இல்ல பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. பவளம், என்ன இது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா? எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறையா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்குற புறம்போக்கு ஒண்ணு தெரியாத முண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரிய சகி, ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவட வர ஆருண்டு இவட சோதிக்கான் கொச்சு கொச்சு தெற்றுகள் சத்திரத்தில் ஒரு ராத்திரி வடையை கூறுகிறது அம்மே மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா இங்க வா கண்ணா, எங்க இப்படி காட்டு. என்னம்மா அம்மா வலிக்கணும்? ஞான் பொறச்சு அம்மா. இல்லம்மா.